வணக்கம். வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியில் தென்னாக்காடு மாவட்டத்திலே தோன்றிய மகான்களை பற்றிய வரலாற்றை இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்திகள், மாணிக்க வாசகர் என்ற சமயக்குறவர் நால்வருள் இருவர் தென்னாற்காடு மாவட்டத்திலே பிறந்தவர்கள். திருநாவுக்கரசர் பிறந்த திருவாமூரும் சுந்தரமூர்த்தி சாமிகள் பிறந்த திருநாவலூரும் தென்னாற்காடு மாவட்டத்திலே உள்ளன. தென்னாற்காடு மாவட்டம் இன்றைக்கு கடலூர் மாவட்டமாகவும் விழுப்புரம் மாவட்டமாகவும் இரண்டாகவும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஒன்றுபட்ட தென்னாற்காடு மாவட்டத்திலே தான் சமயக்குறவர்கள் நால்வரில் இருவர் பிறந்தார்கள். அதேபோல சந்தானக்குறவர் நால்வருமே தென்னாற்காடு மாவட்டத்திலே பிறந்தவர்கள். மெய்கண்டார் பெண்ணாள்கடத்திலே பிறந்து திருவெண்ணை நல்லூரிலே முத்தி அடைந்தார். அருள் நந்தி சிவனார் திருத்துறையூரிலே பிறந்து அவ்வூரிலேயே முத்தி அடைந்தார். மறை ஞான சம்பந்தர் பெண்ணாகடத்திலே பிறந்து திருக்களாச்சேரியிலே முத்தி அடைந்தார். உமாபதி சிவனார் தில்லையிலே பிறந்து கொற்றவன் குடியிலே முத்தி அடைந்தார். இது சந்தானக்குறவர் நால்வருமே தென்னாற்காடு மாவட்டத்திலே பிறந்தவர்கள் பற்றிய அவருடைய பிறந்த ஊர்கள் மறைந்த ஊர்களை பற்றிய வரலாறு ஆகும். இப்படி திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி பிறந்த ஊரான திருநாரையூர் தென்னாற்காடு மாவட்டத்திலே உள்ளது. சித்தாந்த சாத்திரங்கள் 14 ஒன்றாகிய உண்மை விளக்கம் என்ற நூலை செய்த மனவாசகம் கடந்தார் திருவதிகையிலே பிறந்தவர்கள். தென்னாற்காடு மாவட்டத்தில் 3 வீர சைவ மடங்கள் இருக்கின்றன. விருதாச்சலத்தில் குமாரதேவ சுவாமிகள் மடமும், திருப்பாதிரி புலியூரில் ஞானியார் சுவாமிகள் மடமும், மயிலத்தில் சிவஞான பாலய சுவாமிகள் மடமும், இப்படி 3 வீர சைவ மடங்கள் தென்னாற்காடு மாவட்டத்திலே இருக்கின்றன. 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த ஆசாரியாகிய நாதமுனிகள் பிறந்த வீர நாராயணபுரம், அந்த வீர நாராயணபுரத்தினுடைய பெயர் இன்றைக்கு காட்டு மன்னார்குடி, தென்னாற்காடு மாவட்டத்திலே இருக்கிறது. பன்ருட்டியில் இராமானுஜ நாவலர் சுவாமிகள் சபை என்ற அமைப்பினுடைய தலைவர் கி. வெங்கடசாமி ரெட்டியார் திருச்சித்திரக்கூடல் என்று சிறப்புற்ற தில்லை கோவிந்தராஜர் திருக்கோயிலும், திருவகீந்திரபுரம், திருக்கோயிலூர் என்கிற நடுநாட்டு திருப்பதிகளும் தென்னார்காடு மாவட்டத்திலே பாடல் பெற்ற தலங்களாகும் என்று எழுதியிருக்கிறார். ஸ்ரீமுஷ்டம் என்னும் சுயம்பு தலமும், திவ்ய பிரபந்தத்தை வெளிக்கொணர்ந்த நாதமுனிகளும் ஆள வந்தாரும் அவதரித்த பெருமையுடைய காட்டு மன்னார் கோயில் என்கின்ற வீர நாராயணபுரமும், சிங்கிரி கோயிலும் தென்னார்காடு மாவட்டத்திலே உள்ள புராண திருத்தலங்களாகும் என்று அந்த வெங்கடசாமி ரெட்டியார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். திருக்கோயிலுள்ளேதான் பொய்கை ஆழ்வார், பூதத்து ஆழ்வார், பேய் ஆழ்வார் என்று இந்த 12 ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்களாக வருகிற இந்த மூவருமே அந்த திருக்கோயிலூரில்தான் எம்பெருமானை கண்ட மகிழ்ச்சி மேலிட்டால் முதல் 3 திருவந்தாதிகளை அருளி செய்திருக்கிறார்கள். இந்த முறையில் திவ்ய 4000 திவ்ய பிரபந்தத்தின் தோற்றமே திருக்கோயிலூரில்தான் என்று உணர்கிறோம் என்று அந்த அறிஞர் எழுதியிருக்கிறார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்ற 3 ஆழ்வார்கள் உள்ளிட்டு 12 ஆழ்வார்களை வைணவ சமயம் பட்டியலிடுகிறது. இதிலே மூவர் திருக்கோவிலூரில்தான் 3 திருவந்தாதிகளை பாடியிருக்கிறார்கள். பொய்கை ஆழ்வார் பற்றி வைணவ சமயத்தார் கவிஞர் தலைவன் என்று போற்றுவதாகவும், பொய்கை ஆழ்வார் துவாபர யுகத்தில் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் வளர்விரை அஷ்டமியில் செவ்வாய்க்கிழமையில் காஞ்சிபுர ஆலயத்தில் சொன்ன வண்ணம் செய்தார் சன்னதி அருகில் உள்ள பொய்கையில் பொற்றாமரை மலரில் அவதரித்தார். திருமாலினுடைய பாஞ்ச சன்னியம் என்கிற சங்கினுடைய அம்சம் அவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி பாடியவர் என்று நடராஜ தீட்சதர் என்பவர் இணையத்திலே பதிந்திருக்கிறார். இதை போன்ற பதிவுகள் வரலாறாக முடியுமா? வரலாற்று அறிஞர்கள் ஒரு மாவட்ட வரலாறு கூட முழுமையாக எழுதாமல் இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் வரலாறு எழுதப்பட வேண்டும். ஒவ்வொரு நாயன்மாருக்கும் வரலாறு வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட வரலாறும்
ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே இருந்து தொடங்குவதாக எழுதுகிற பழக்கம் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே முடிவுக்கு வர வேண்டும். நம்முடைய பழம் பெருமைகளை சொல்லாமல் அந்நியர் ஆட்சிகள் காலம் முதல் நாம் வரலாறு எழுதுகிற பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிற உண்மையாகும். வேதாந்தாச்சாரியா கவிதாக்கு சிம்மம் என சிறப்புற்ற சுவாமி தேசிகன் திருவந்திபுரத்திலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கியிருந்து பல பல நூல்களை எழுதியிருக்கிறார். சமயத்தை வளர்த்தாரே, அவருடைய நூல்கள் பற்றி எந்த பல்கலைக்கழகமோ வைணவ மாநாடுகள் கூட்டம் நடத்துகிற அமைப்புகளோ ஏன் ஆராய்ச்சி செய்யவில்லை, ஏன் அதை பற்றிய பரப்புரைகளிலே ஈடுபடவில்லை? திருவந்தபுரத்திலே ஒருவர் 30 நூல்களை எழுதியிருக்கிறார், அவரை பற்றி திருவந்திபுரத்தில் இருப்பவர்களுக்கே தெரியாது. 19ஆம் நூற்றாண்டில் புவனகிரியில் தோன்றியவர் புதுவை விலட்சண கவி ஏ.வே. ராமானுஜ நாவலர் என ராமானுஜ நாவலர் சுவாமிகள் சபையினுடைய பன்ருட்டி தலைவராக இருந்த வெங்கடசாமி ரெட்டியார் 1978 தென்னார்காடு மாவட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் வரலாற்று மலரில் தென்னார்காடு மாவட்டத்திலே வைணவ வளர்ச்சி என்ற கட்டுரையிலே புதுவையில் விலட்சண கவி ஏ.வே. ராமானுஜ நாவலர் புவனகிரியிலே தோன்றியவர் என்று அந்த வெங்கடசாமி ரெட்டியார் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதே வெங்கடசாமி ரெட்டியார், அதே வி. பூதூர் கி. வெங்கடசாமி ரெட்டியார் 1958 புதுச்சேரியிலே வெளியிட்ட ஸ்ரீ புதுவை விலட்சண கவி ஏ.வே. ராமானுஜ நாவலர் சரித்திர சுருக்கம் என்ற நூலில் புதுவை ஆனந்தரங்க பிள்ளையினுடைய வம்சத்தவராகிய சி. கிருஷ்ணசாமி பிள்ளை பொருளுதவி கொண்டு வெளியிட்ட அந்த நூலில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழையும் சமயத்தையும் வளர்த்து காத்த பெரியோர்களுள் புதுவை விலட்சண கவி ஏ.வே. ராமானுஜ நாவலர் என்னும் பெரியோர் இடம்பெறுகிறார் என்று எழுதிவிட்டு, இந்த ஏ.வே. ராமானுஜ நாவலர் தென்னார்காடு மாவட்டம் என்னுடைய திண்டிவனத்தை அடுத்திருக்கிற எலப்பாக்கம் என்கிற ஊரில் பலிஜா நாயுடு குலத்திலே வெங்கடராம நாயுடு மங்கை அம்மையாருக்கு புதல்வராக கிபி 1889 பிறந்தார் என்று எழுதியிருக்கிறார். பாவேந்தர் பாரதிதாசனே ராமானுஜ நாவலரால் புதுவைக்கு பெருமையுற்றது என்று சொல்வார் என நம்முடைய 95 வயது நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மாமணி சித்தன் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி சமீபகால புலவர் பாவேந்தராலே பாராட்டப்பட்ட அந்த புலவர் பற்றி ஒருவர் வரலாறு எழுதுகிறார். அந்த வரலாற்றிலேயே அவர் பிறந்த ஊர் எது என்று அந்த ஒரே ஆசிரியரே இருவிதமாக குழம்பியுள்ளதை பார்க்கிற போது, ஆழ்வார்கள் வரலாற்று காலத்தையும் நாயன்மார் வரலாற்று காலத்தையும் சைவ வைணவ பௌத்த சமண கிறித்துவ இஸ்லாமிய மதத்தவர் வரலாறும் திராவிட இயக்கத்தவருடைய வரலாறும் இன்னமும் ஆராயப்படாமல் தெளிவாக்கப்படாமல் இருப்பது சரிதானா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 4000 திவ்ய பிரபந்தங்கள் ஏன் பரப்பப்படவில்லை? இந்த ராமானுஜ நாவலர் ஆசிரியராகவும் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயரை நானாசிரியராகவும் கொண்டு அழகிய மணவாள ராமானுஜ ஏகாங்கி வைணவ சமய சொற்பொழிப்பாற்றி தமிழ்நாடெங்கும் வைணவத்தை வளர்த்தார். அவர் அந்தணர்கள்தான் நூலாசிரியர்களாக ஞானாசிரியர்களாக இருத்தல் வேண்டும் என்று நியதி இல்லை, தகுதியுடையவர்கள் யாரும் ஞானாசிரியர்களாக விளங்கலாம் என்று தெரிவித்து அழகிய மணவாள ராமானுஜ ஏகாங்கி தாமே சீடர்களுக்கு பஞ்ச சமஸ்காரம் நம்முடைய கிறிஸ்தவ மதத்திலே பேப்டிசம் செய்வார்களே, சில இந்து மதத்திலே உபநயனம் என்று செய்வார்களே, அப்படி தீட்சை அளிப்பது பஞ்ச சமஸ்காரமாகும். இந்த சமய தீட்சதையை வழங்கியிருக்கிறார் இவர். இவருடைய தீட்சை பெற்றவர்களில் நாராயணதாசர் என்கிற அரிஜன பெரியாரும் இருக்கிறார். இவரை தொடர்ந்து மஞ்சக்குப்பம் ஸ்ரீ கோவிந்தராஜ ஏகாங்கி சுவாமிகளும் புவனகிரியில் ஏகாங்களினுடைய நியமனத்தின்படி சீடர்களுக்கு பஞ்ச சமஸ்காரம் செய்து வந்திருக்கிறார்கள் என்பதும் வரலாறு. புவனகிரி ஏகாங்கி சுவாமிகளுடைய திருத்தம்பியாரின் அருமை புதல்வர் பண்டித வித்வான் பி.ஆர். புருஷோத்தம நாயுடு சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய போது திருவாய்மொழி ஈட்டி தமிழாக்கம் செய்து சென்னை பல்கலைக்கழக வெளியீடாக வெளியிட்டதை பாராட்டியவர் மூதறிஞர் ராஜாஜி ஆவார்கள். ஸ்ரீ ஆச்சாரிய இருதய தமிழாக்கம் ஸ்ரீ வசன பூஷண தமிழாக்கம் என்ற நூல்களையும் இவர் செய்தார். இதைப்போல
பாடுதுறை முதலிய நூல்களை செய்த தத்துவராய சுவாமிகள் மடமும் சமாதி கோயிலும் சிதம்பரம் விருதாச்சலம் சாலையிலே உள்ள எறும்பூரிலே இருக்கின்றன. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சமண மடம் மேல் சித்தாமூரிலே, தென்னார்காடு மாவட்டத்தினுடைய மேல் சித்தாமூரிலே இருக்கிறது. திரு நறுங்குன்றம், மேலச்சேரி, சிங்கவரம் முதலிய ஊர்களில் சமணர் கோயில்கள் இருக்கின்றன. வள்ளலார் பிறந்ததும் தென்னார்காடு மாவட்டமே. வள்ளலார் தென்னார்காடு மாவட்டத்தினுடைய மருதூரிலே பிறந்தார். 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தையும், 1867 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையையும் நிறுவியவர் வள்ளலார். 1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையையும் வள்ளலார் தோற்றுவித்தார். வடலூருக்கு அந்த ஊரினுடைய பெயரை வள்ளலார் உத்தர ஞான சிதம்பரம் என்று மாற்றி பெயரிட்டார்கள். வள்ளலார் கடவுள் ஒருவரே என்பதும், அந்த கடவுளை ஒளி வடிவில் வழிபட வேண்டும் என்பதும்தான் வள்ளலாருடைய கொள்கையாக. இந்த வள்ளலாருடைய திருமடம் பலரை ஈர்த்தது, பல அறிஞர்களை ஈர்த்தது. அப்படி வள்ளலாருடைய மடத்தாலே ஈர்க்கப்பட்டவர்களே ஒருவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆவர். அந்த ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிறந்ததும் திண்டிவனம் அருகிலே உள்ள ஓமாந்தூர் ஆகும். இவர் வடலூரில் சுத்த சன்மார்க்க நிலையத்தை 1951 நிறுவினார்கள். வள்ளலார் குருகுலம் உயர்நிலைப்பள்ளி, அப்பர் அனாதை ஏழை மாணவர் இல்லம், அப்பர் சான்றோர் இல்லம், ராமலிங்க தொண்டர் இல்லம் என்று ஓமாந்தூராருடைய தொண்டுக்கு சாட்சியமாக வடலூரிலே தென்னார்காடு மாவட்டத்திலே விளங்கி கொண்டிருக்கின்றனர். இதை போலவே வள்ளலாருடைய பாதைக்கு புதுச்சேரியிலே இருந்து ஒருவர் ஈர்க்கப்பட்டார். புதுச்சேரியிலே 25 காலம் வாழ்ந்து இங்கிருந்து ஒருவர் வெளியேறி வள்ளலார் மடத்துக்கு சென்றார்கள். அந்த அறிஞர் சுத்தானந்த பாரதியார், கவியோகி சுத்தானந்த பாரதியார். அவர் பாலபாரதி, சமரச போதினி, இயற்கை, ஸ்வராஜ்யா, பாரத சக்தி முதலிய தமிழ் பத்திரிகைகளை நடத்தியவர். ரெனேசான்ஸ், கால் டிவைன் என்ற ஆங்கில மாத இதழ்களையும் நடத்தியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். கவியோகி சுத்தானந்த பாரதியாருடைய திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பே திருக்குறள் மொழிபெயர்ப்புகளில் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு என்பது என்னுடைய கருத்தாகும். ஆங்கிலம், பிரெஞ்சு, ரஷ்யன், தமிழ், தெலுங்கு, இந்தி, ஜப்பானிய மொழி அறிஞரானவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். கவியோகி சுத்தானந்த பாரதியாருடைய பிரெஞ்சு நூல்கள் Le Chanson de l'Amé, La Oi de l'Infini, Vers la Perfection, Le Yoga et la Yogi, Je Oi le Divin ஆகும். கவியோகி சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில நூல்கள் The Gospel of Perfect Life, Lights on Better Life, Experiences of a Pilgrim Soul, Secrets of Yoga, Yoga for the Modern World, Voice of Thai Manavar, Among Immortals, Alvar Saints, The Soul Sings, Yogi and His Words, Maxims of Moola Yogi, Divine Sparks, Sri Krishna and His Gospel, Sankara, The World Teacher, Saint Tyagaraja, Saint Ramalingam, Saint Appar and His Hymns, My Heroic Companion, Vavesu Ayyar, Brahma Sutras, Signs of Self, Revelations of Meghandar, Saint Valluvar and His Kural, This is Our Religion, இத்தரை ஆங்கில நூல்களை எழுதியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஆவார்கள். கவியோகி சுத்தானந்த பாரதியாருடைய ஆராய்ச்சி நூல்கள் திருக்குறள் இன்பம், சிலம்பு செல்வம், மணிமேகலை அமுதம், திருமந்திர விளக்கம், அதனுடைய மூன்று பகுதிகளை சன்மார்க்கம், சாதனம், சித்தாந்தம் இவற்றை எழுதியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஆவார்கள். கீதா யோகம், கீதா முழுவதற்குமான யோக விளக்க உரையை எழுதியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஆவார்கள். உபனிஷத் ரகசியம், 108 உபநிடத சாரத்தை எழுதியவர் கவியோகி. பிரம்மஞான தீபிகை, வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் சொன்னவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார்.
வேதசாரம் நான்மறையினுடைய தெளிவு, இதை தெளிவுபடுத்தியவர் கவியோகி. சிவஞான தீபம், சிவஞான போத விளக்கம், தியான மாலை 365 தியான காட்சிகள், ஜப மாலை 108 ஜபங்கள், தேவ ஜீவனம் தெய்வ நெறி விளக்கம், சுத்த யோக சாதனம் சமய விளக்கம், இதுதான் சமயம். யோக தீபிகை, ராஜயோகம், அடயோகம், படங்களோடு அடயோகம் பற்றி எழுதியவர் கவியோகி. பக்தி பரவசம் கண்ட யோக வழி, ஜீவபோதம் யோக வினாவிடை என்று இத்தனை ஆராய்ச்சி நூல்களை எழுதிய கவியோகி சுத்தானந்தா பாரதியார் 1965 மொழி போராட்டத்திலே சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போலீசாருடைய துப்பாக்கி சூட்டுக்கு பலியான மாணவ தலைவர் ராஜேந்திரனுடைய சில திறப்பு விழாவுக்கான மலரில் தமிழ்மொழி போராட்டத்தை ஆதரித்து கட்டுரை எழுதியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் என்பதனாலே தான் நான் மொழிப்போரில் ஈடுபட்ட நான் சுத்தானந்த பாரதியாரை இன்றைக்கு போற்றி கொண்டிருக்கிறேன். அந்த கவியோகி சுத்தானந்த பாரதியார் புதுச்சேரியிலே வாழ்ந்தபோது 4-5 வயது சிறுவனாக நான் அவரை தெருவிலே பார்த்தது உண்டு. அவர் நல்ல தமிழ் எழுதுவோம் என்று புதிய தமிழ் இலக்கணம் தீட்டியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். அறிவு நூல் பௌதீக ரசாயன உயிரின விளக்கம் என்ற நூலை, அறிவு நூலை எழுதியவர் சுத்தானந்த பாரதியார். உடல் உறுதி, உடற்கூறு, உடல் நலம், ஆசன விளக்கம் பற்றி உடல் உறுதி நூலை எழுதியவர் சுத்தானந்த பாரதியார். உலக சரித்திரத்தை எழுதியவர் சுத்தானந்த பாரதியார். நமது நாட்டு வரலாற்றை எழுதியவர் சுத்தானந்த பாரதியார். பொது நெறி என எல்லாருக்கும் உகந்த சமய நூலை எழுதியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். அவருடைய உலக நோக்கை எல்லா நூல்களும் வலியுறுத்தும். உலக மகான்கள் வரலாறு எல்லாம் அடங்கிய அவருடைய பாரத சக்தி காவியம் பற்றி, அவருடைய இசைப்பாடல்கள் பற்றி, அவருடைய இந்தி தெலுங்கு நூல்கள் உள்ளிட்டு அவரை பற்றி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் புதுவை பல்கலைக்கழகமும் மொரீஷியாவிலே உள்ள இந்திரா காந்தி நிறுவனமும் அந்த ஆய்வு நிறுவனமும் அது யோகா பற்றி ஒரு ஆய்வில் ஈடுபட்டிருக்கிற நிறுவனமாகும். ஏன் ஆராயக்கூடாது? யோகம் பற்றி ஆராய்வதால் யோகத்துக்கே மூலமான திருமூலர் தோன்றிய மண்ணிலிருந்து கிளம்பிய கருத்துக்களை ஆராய வேண்டும் என்று உலகத்திலே தமிழ் துறை எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கிறதோ அந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார், பிரெஞ்சில் எழுதியிருக்கிறார், தெலுங்கில் எழுதியிருக்கிறார், இந்தியிலே எழுதியிருக்கிறார், தமிழிலே எழுதியிருக்கிறார். தமிழருடைய பெருமைகளை சொன்ன இந்த மாபெரும் தமிழன் கவியோகி சுத்தானந்த பாரதியாருடைய யோக நெறிகளை, உலக பொது நோக்கை, அவர் உலகத்துக்காக வலியுறுத்துகிற கோட்பாடுகளை பற்றி ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே நான் என்னுடைய கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகிறேன். இவருடைய நூல்களை, சென்னையிலே உள்ள சுத்தானந்த பாரதியார் நூலகத்திலே இருக்கிற நூல்களை எல்லாம் தமிழ்நாட்டு அரசு நாட்டுடைமையாக்கி, நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆக்கிய இதற்கு முன்னால் ஆக்கிய அனைத்து அறிஞர்களுடைய நூல்களையும் மலிவு பதிப்பாக்கி தமிழக மாணவரிடத்திலே பரப்ப வேண்டும் என்பது, தமிழ்நாட்டு அரசு இதற்கான முனைப்பிலே ஈடுபட வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாகும். வள்ளலாருடைய உருவமற்ற இறை வணக்கம், ஒளி வணக்கம், அதை நாடி எங்கெங்கோ எல்லாம் அலைந்து திருந்திவிட்டு இறுதியாக வந்து வடலூருக்கு வந்த சுத்தானந்த பாரதியாரால் பெருமை பெற்றது தென்னார்காடு மாவட்டம். இதை போலவே தென்னார்காடு மாவட்டத்தில் இன்னொரு பெரும்புலவர் இருக்கிறார். திருவாவடுதுறை ஆதீன பெரும்புலவர் தேயா சீனிவாச ஆச்சாரியார் பிறந்ததால், தேயா சீனிவாச ஆச்சாரியார் வாழ்ந்ததால், திருமூலருடைய திருமந்திரத்துக்கு ஈடணில்லாத உரைகளை எழுதியதால் பெருமை பெற்றது தென்னார்காடு மாவட்டம், அதிலும் குறிப்பாக கடலூர். அகத்தியனாம் தமிழ் முனிவன் அமர்ந்துரை நற்பொதியமலை அடைவான் வேண்டி சகத்தில் உயர் சிவத்தலங்கள் தமையெல்லாம் தரிசித்தே தவத்தால் தென்பால் மகத்துவமார் கையிலை நின்று உரு நெறியில் சாத்தனூர் மருங்கே ஆக்கள் மிக துயரம் மேவிட மூலன் உடல் மேவி மந்திரம் சொல் மேலோ சார்வாம் என்று 3000 ஆண்டு வாழ்ந்ததாக சொல்லப்பட்ட திருமூலர் சாத்தனூர் அருகே பசுக்கள் கண்ணீர் விட உயிர் நீத்த சம்பவத்தை திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்ட திருமந்திர கட்டுரையில், அஷ்டமா சித்தி பற்றி, பரகாய பிரவேசம் பற்றி வெளியிட்ட நூலில் 21-1 1965 எனக்கு தமிழ் கற்பித்த
தமிழாசான் தேயா சீனிவாச ஆச்சாரியார் எழுதியதை அவரிடத்திலே நான் 1955 முதல் 1962 வரை கடலூர் மஞ்சநகரத்திலே இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் பள்ளியிலே பள்ளி இறுதி மாணவனாக இருந்தபோதும் தனிப்பட்ட முறையிலும் அவரிடத்திலே நான் படித்தபோது நான் இதை கேட்டேன். திருமூலர் இறந்ததை பற்றி நீங்கள் பாட்டு எழுதியிருக்கிறீர்கள் என்று நான் அவரை கேட்டேன். யோக பயிற்சி என்பது விடாமுயற்சி. அதை திருமூலர் முடிக்கவில்லை என்றாலும் மற்றவர்கள் தொடர்கிறார்கள். அந்த முயற்சி தொடர வேண்டும் என்று சொன்ன என்னுடைய ஆசான், அகில உலகங்கள் அனைத்துக்கும் பொதுமையான பொருளே கடவுள் என்று எழுதுகிறார் தேயா சீனிவாசாச்சாரியார். கடவுள் இயல்பு இவ்வாறு இருத்தலால் பொதுமையின் சிறப்பும் தேவையும் உணரப்படும். வேதங்களும் வித்தகர்களும் இப்பொதுமையை வற்புறுத்தல் காரணலாம். இந்த முறையில் கருதி பார்ப்போமேயானால் உலக பொது அரசு, உலக பொது நீதி, உலக பொது நூல், உலக பொது வழிபாடு முதலியன இவ்வுலகுக்கு நீண்ட காலமாக தேவைப்படுதல் தெரியலாம் என்று 1965 எழுதியவர் தேயா சீனிவாசாச்சாரியார். உலகம் இவற்றை எழுதுவதற்கு ஆசைப்படுகிறது, ஆனால் செய்ய முடியாமல் கவலைப்படுகிறது. இதன் விளைவே போர், பஞ்சம், அறியாமை, ஆத்திரம் முதலிய ஒற்றுமை ஒழிப்பு பேய்களை அகிலமெங்கும் ஆடல் புரிகின்றன என்று எழுதினார் தேயா சீனிவாசாச்சாரியார். அவர் இந்த நெறியில் தெய்வ பெயர்களால் வேறுபாடு கொள்ளாமலும் நீதி செலாவணி முறையால் வேறுபாடு கொள்ளாமலும், இந்த சிங்கிள் குளோபல் கரன்சி, மொழி பன்மையால் வேறுபாடு கொள்ளாமலும், மதம் இனம் இவற்றின் கவர்பட்ட சடங்குகளால் வேறுபாடு கொள்ளாமலும், மக்கள் யாவரும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டினையும் உரிமைப்பாட்டினையும் ஒளியை அறியில் உருவும், ஒளியும் ஒளியின் உருவம் அறியில் ஒளியே என்ற எழுதிய பேராசான் தேயா சீனிவாசாச்சாரியார் 1955 எழுதினார். அவருடைய படத்தையும், அது என்னுடைய தந்தையார் நாகரத்னம் அவருடைய மணி விழாவிலே அவரை பாராட்டி பேசுகிற அந்த நிகழ்ச்சியையும், நீதியரசர் பலராமையா படத்தில் இருப்பதையும் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இவர் எழுதியதை நான் சிந்தித்து பார்த்தேன். அவர் 65 எழுதினார். நான் மாலை பூமி 8 24/10/2002 நான் எழுதினேன். கிறித்தலையங்கத்தை நான் எழுதினேன். சிலுவையும் சிவலிங்கமும் ஒன்றே. கிறித்துவ மதத்தின் தோற்றத்துக்கான காரணங்களை ஃபெட்ரிக் ஏஞ்சல்ஸ் ஆராய்ந்தார். ஃபெட்ரிக் ஏஞ்சல்ஸ், கார்ல் மார்க்ஸ் ஏஞ்சல்ஸ், அந்த இருவரும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள். அந்த ஃபெட்ரிக் ஏஞ்சல்ஸ் கிறித்துவ மதத்தினுடைய தோற்றத்துக்கான காரணங்களை ஆராய்ந்தார். யூதர்கள் கடவுளுக்கும் பூமிக்கும் இடையே தெய்வீக சொல் லோகோஸ், இன்றைக்கு நாம் லோகோ என்று ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் இலச்சனையை சொல்கிறோமே, இது யூதர்கள் கடவுளுக்கும் பூமிக்கும் இடையே இந்த தெய்வீக சொல் லோகோஸ் இருந்ததாக நம்பினார்கள். கிரேக்க தத்துவத்தில் மட்டுமல்ல, இந்து என்று சொல்லப்படுகிற சைவ சமயத்திலும் இந்த ஒலி வணக்கம் இருக்கிறது. நாம் இங்கே ஓம் என்கிறோம், அவர்களங்கே யூதர்கள் அதை லோகோஸ் என்று அவர்கள் சொன்னார்கள். இது எதை காட்டுகிறது? ஒலி வணக்கமும் ஒளி வணக்கமும் உலகளாவிய பல சமூகங்களில் நிலவி வந்திருப்பதையே இது காட்டுகிறது. யூத கடவுளான யெகோவாவை தந்தையாகவும், அந்த தந்தையினுடைய மகனாக தெய்வீக ஒலியாக லோகோஸாக இயேசு கிறிஸ்துவனை கிறித்துவ மதம் ஏற்றது என்பதை நீங்கள் இங்கே புனித ஜான் அவருடைய பைபிள் வாசகங்களை பார்க்கிறீர்கள். இதன் மூலம் அவர்கள் சொல்லுகிற அந்த பற்றி நான் எழுதியதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒளியே, ஒளியின் வடிவே இயேசு என்று அதிலே புனித நூலிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒலி வணக்கம் உயிர் பெற்றது. சைவ சமயமும் ஓம் என்ற சொல்லால் அந்த ஒலி வணக்கம் இன்றைக்கும் நிலவி வருவதை நீங்கள் ஒப்பு நோக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் ஒன்று என்றும் ஒரு நாட்டின் மக்களின் நம்பிக்கை போலதான் உலகத்தினுடைய பல நாட்டு மக்கள் நம்பிக்கைகள் இருக்கிறது என்றும், ஓரிடத்தில் துன்பங்களே பரவி வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு வடிவம் கொண்டன என்றும் பகுத்தறிவு பிரச்சாரம் நடக்க வேண்டும். அப்படி நடக்குமானால் சிலுவையும் சிவலிங்கமும் ஒளி வணக்கத்தின் இரு நாட்டு வெளிப்பாடுகள் என உணர்ந்தால் இந்த மதச்சண்டைகள் மாயும். இந்த ஒப்பு நோக்கு பார்வை வந்துவிட்டால் மதச்சண்டை முடிந்து விடாதா? சிலுவை ஒரு மத குறியீடாக பழம் சீனத்தில், இந்தியாவில், ஆப்பிரிக்காவில், அமெரிக்காவில் நிலவி வந்திருக்கிறது. சோவியத் ஆய்வாளர்கள் சிலுவை என்பது நெருப்பை உண்டாக்குகிற ஒரு மரத்தாலான கருவி என்று நம்முடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிலிஜன் எழுதிய ஷெர்கை டொக்கரோவ் என்ற சோவியத் அறிஞர் அதில் எழுதியிருக்கிறார். நம்முடைய சிவலிங்கத்தை பற்றி
தமிழர் மதம் என்ற நூலில் எழுதிய மறைமலை அடிகளார் தீ கடைகோல், தீயை உண்டாக்குகிற அந்த கோல்தான் சிவலிங்கம் என்று எழுதுகிறார். தீயை கடைந்து உருவாக்குகிற கருவிதான் சிவலிங்கம் என்று தெளிவு பிறந்துவிட்டால் தீயை மூட்ட உருவான கருவியான சிலுவை மீது நமக்கு கோபம் எப்படி வரும்? இதைத்தான் நெளிவுகோல் கலப்பை, இந்த தீ கடைகோலைத்தான் சங்க பாடல்களிலே நெளிவுகோல் கலப்பை என்று சொல்கிறார்கள். இந்த தீ கடைகோல்தான் ஆக ஒளி வணக்கம் போல ஒளி வணக்கமும் உலகளாவிய நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கைகள் மீது வெவ்வேறு மண்ணில் வெவ்வேறு மதல்களும் கடவுள்களும் உற்பத்தியானார்கள். இந்த உண்மை புரிந்து கொண்டால் அனைத்து மதங்களையும் சமமாகவே கருதுகிற தன்மையை நாம் பெற்றுவிடும். உண்மையில் கடவுள் என ஒருவர் இருந்தார், அவரை இருந்திருப்பாரே ஆனால் அவரை கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்றுதானே தமிழிலே வழக்கு இருக்கிறது. இதை போலவே மாலை மூவி ஏட்டில் நான் 31/12/2002 எழுதிய 800 தலையங்கம் ஆங்கில புத்தாண்டில் அகிலம் ஒன்றுபடுகிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், தமிழன் பயன்படுத்துகிற சொல்லாட்சி இது. இப்படி சொன்ன தமிழன்தான் மனிதனை பிணிக்கிற நோய்களை பட்டியல் இட்டவன். வேறு மருத்துவ முறைகள் விளக்க தவறியதை விளக்கிய பெருமை தமிழனுடையது. மனிதனை 4448 பிணிகள் பிடித்து ஆட்டுவதை சித்த மருத்துவமே பட்டியலிடுகிறது. 35,000 வினாக்களுக்கு விடை சொல்லுகிற புதிர் உலகம் குவிஸ்லாண்ட் என்ற நூல் இந்த தமிழனுடைய சித்த மருந்த பெருமையை பறைசாற்றுகிறது. குவிஸ்லாண்ட் புத்தகத்தில் சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பு அவர்கள் இப்படி சொல்கிறார். உலகத்திலேயே மனிதனை பிடிக்கிற 4448 பிணிகளை பற்றிய பட்டியலை சித்த மருத்துவம் இட்டிருக்கிறது என்று தமிழர்கள் சொல்லவில்லை, அனைவரும் அறிக்கின்ற அறிவு தேடலில் ஈடுபடுகின்ற குவிஸ்லாண்ட் பத்திரிகை சொல்கிறது. எனவே நோய் நொடிகளற்ற உலகை அமைக்க புத்தாண்டிலே உறுதி பூணுகிற உலக மனிதன் சித்த மருத்துவத்தினுடைய செய்தி அறிவானா? அறியவில்லை எனில் உலகுக்கு அதனை அறிவிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை அன்றோ என்று நான் 2002 எழுதினேன். 2006 எலும்புகளும் 638 தசைகளும் கொண்ட மனித உடலில் ஒவ்வொரு நிமிடமும் 6.2 லிட்டர் ரத்தத்தை வெளியேற்றி கொண்டிருக்கிற இதயம் தாக்குதலுக்கு ஆளாமல் ஆளாகாமல் காக்க மீன் உண்ண வேண்டும் என்று 43,000 ஆராய்ச்சியாளர்கள் உலகெங்கும் ஆய்ந்து அதன் முடிவாக இதை கண்டறிந்திருக்கிறார். ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தை சார்ந்த முனைவர் கேகி அவர்களும் அவர்தம் குழுவும் இந்த ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இதயம் தாக்குதலுக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டுமானால் மீன் உண்ண வேண்டும் என்று. இதய நோயை வென்றிட இனி தினமும் மீன் உண்ண இந்தியர்கள் அடையமாகட்டும். உலகு உழவரை போற்றுதல் போல மீனவர் மேன்மை உற உலகம் மீனவரை வாழ்த்தட்டும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். ஒன்று உலகு என்று உணர்ந்து உழைக்கிற பாட்டாளி மக்கள் உயர்ந்திட உறுதி பூண்டு அடியெடுத்து வைப்போமாக என்று நான் இந்த தலையங்கத்தில் எழுதியிருக்கிறேன். இந்த உலக பொது நீதியை வலியுறுத்தியவர்கள், உலக பொது நெறியை வலியுறுத்தியவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அத்தனையும் ஒளி வணக்கத்தினுடைய வெவ்வேறு வடிவங்கள் என்று வலியுறுத்தியவர்கள், அதை பற்றி ஆய்வுகள் உலகத்திலே வெளிவந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் மீட்டுருவாக்கி தென்னார்காடு மாவட்டத்திலே இருக்கிற நம்முடைய வாழ்ந்த வள்ளலாரவர்கள் அருட்பெரும் ஜோதி என்று தனிப்பெரும் கருணை என்ற அந்த முழக்கத்தின் மூலமாக ஒளி வணக்கமே உலகத்தில் எல்லா மதமும் ஏற்கத்தக்க வணக்கம். எல்லா மதத்துக்கும் ஒரு காலத்தில் அதுதான் வணக்கமாக இருந்தது. பிறகு வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு நாட்டவர் வெவ்வேறு கடவுள்களை வழிபட்டார்கள், வெவ்வேறு துன்பங்கள் அதில் தோன்றின என்ற உண்மையை உலகுக்கு சொன்ன, உலக ஒருமைப்பாட்டை வலியுறுத்திய வள்ளலார் தோன்றியதால் பெருமைப்பட்ட தென்னார்காடு மாவட்டம் இன்னும் எத்தனையோ மகான்களை, எத்தனையோ நல்லறிஞர்களை, எத்தனையோ அரசியல் தலைவர்களை பெற்றிருக்கிறது. அந்த வரலாறுகளை எல்லாம் விரிவாக பிறகு பார்க்கலாம். தென்னார்காடு மாவட்டத்தினுடைய இந்த சிறப்பை பேசுவதற்கு இந்த வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியின் வாயிலாக புதுச்சேரி பகுதிக்கு அப்பாலும் கூட இதை பற்றிய செய்திகள் பரவ வேண்டும், உலகத் தமிழர்களிடத்திலே பரவ வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை விடுத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.